வெந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாளானது 13/12/2022 கார்த்திகை மாதம் 27 நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அதற்கேற்றவாறு உங்களுக்கு வருமானமும் மற்ற விஷயங்களும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான அமைப்பு. தொழில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான அமைப்பும் அனுகூலத்தை தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலை, சந்தோஷமான சூழ்நிலை, அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் டக்கு டக்குன்று முடிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். இடமாற்றத்திற்கு உண்டான அமைப்பு, வீடு மாற்றத்திற்கு உண்டான அமைப்பு, பண மாற்றத்துக்கு உண்டான அமைப்பு உத்தரவாதத்துடன் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். எதிரிகள் விஷயத்தில் அந்த பதட்டம் குறையும். பணம் வாங்கல் கொடுக்கல் பிரச்சனை நிபர்த்தி ஏற்படும். வண்டி வாகனத்தில் மட்டும் கவனம், கவனம், கவனம். அந்த விஷயத்தில் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். மற்ற விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் சிறிய வாக்குவாதம் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பிள்ளைகளுடைய திடீர் மூர்க்கத்தனமான கோபம் என்றென்று புரியாமல் இருக்கக்கூடிய காலகட்டம். எனவே பிள்ளைகளுடன் சமாதானமாக பேசி அவர்களுக்கு என்ன பிரச்சனை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் உத்தரவாதத்தை கொடுப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். அதே போல் சுபகாரியத்தில் இந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். சுபகாரியத்திற்கு புது கடன்கள் பெற்றாலும் சந்தோஷ கடன்கள் ஏற்படும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மட்டும் கவனம், மற்ற விஷயங்கள் சாதகம், சந்தோஷம், இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள், அனுகூலங்கள் காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும். புது முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு அனுகூலத்தை தரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனநிறைவையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள், எத்த காரிய ஜெயம், லாபம், சந்தோஷம் காணப்படும். அசையமசைப்பொருள் சேர்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் தன்னம்பிக்கை தரும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர நீண்ட நாட்களாக மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான அமைப்பும் அனுகூலத்தை தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும். லாபம், சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலை, சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருந்தால் போதும். ஜவாப் ஜாமீன் கொடுத்துவிட்டு பிறருக்கு ஜவாப் ஜாமீனுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கு உண்டான நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இடமாற்றத்திற்கு உண்டான அமைப்பு பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்
யோக பலங்கள், அனுகூலங்கள், எத்தக்கார ஜெயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் அமைப்பு, ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படும், தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர, உத்தியோகத்தில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம், நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் நிச்சயமாக மாறும், புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும், ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுகிறது. யோக பலங்கள், அனுகூலங்கள், தொழிலில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கோபம்தான் வார்த்தைகள் விஷயத்தில் சனி இருப்பதனால் வாக்குஸ்தானத்தில் குடும்பத்திலும் சரி, வேலைக்காரர்களிடத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, வார்த்தைகளை வைத்து சுடு சொற்களை பேசாமல் தவிர்த்து கொண்டால் மற்ற விஷயங்கள்லாம் சாதகம், எந்தவித பாதிப்பும் சந்திராஷ்டமத்திலும் இல்லாமல் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலங்கள், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், உத்தியோகத்திலும் மிகப்பெரிய தொழிலிலும் ஏற்றங்களுக்கு உண்டான நல்ல காலகட்டமாக காணப்படுவது, மனதில் பெரிய பாரத்தையும் பெரிய அளவுக்கு இருந்த குறையும் தீர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாகனத்தில் மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பு. குடும்பத்தில் அந்நியர் தலையிட வேண்டாம். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. நாளையிலிருந்து சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படக்கூடிய அமைப்பு என்பதனால் இன்றே யாரிடத்திலும் பேசுகின்ற சமயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். தொழில் லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாம். பயணங்கள், தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது நன்மை தரும். சிறிய வாக்குவாதங்கள் பெரிய பதட்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடலாம். அந்த விஷயத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், தொடர்ச்சியாக நன்மைகள், அனுகூலங்கள், லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உத்தமமான பலனையும் சந்தோஷத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான அமைப்பும் ஏற்றத்தை தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர தீர, மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான அமைப்பும் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். தொழிலின் முறையில் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு உத்தரவாதம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல யோகமும் அனுகூலமும், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்று நீண்ட நாட்களாக கனவு கண்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் கைகூடக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள், அனுகூலங்கள் காணப்படும். பூமியில் இருந்த பாதிப்புகள் உங்களுக்கு வந்து தொழிலில் அந்த பூமி விற்பது வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். உறவினர்களால் ஒருத்தரால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அவரால் இருந்த மனத்தாங்கள் தீங்கி சந்தோஷ அமைப்பு ஏற்படும். அதனால் பண வரவு நிச்சயமாக ஏற்படும். கூட்டாளி பிரச்சனை தீர்வதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.